வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. இது கலையின் கலைகள், என்னோட புது யூடியூப் சேனல். இந்த சேனலில் நீங்கள் டெய்லரிங், மெஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தம்ப்னெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நான் உங்களை எந்த விதத்தையும் டிசப்பாயின்ட் பண்ண போகிறதில்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் பாட்டு. என்னால் பாடாமல் ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஸோ நான் எப்படி பாடிக்கிட்டே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக ஜாலியாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது என்னோட இன்ட்ரோ வீடியோ அப்படிங்கிறதால மங்களகரமாக விநாயகர் பாட்டோட ஆரம்பிக்கலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. பண்ணிக்கலாம், வாங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம். இப்போ ஒரு அளவு பிளவுஸை நம்ம அளவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிவிற மாதிரியான ஒரு இன்ச் டேப் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்கேலு, ஒரு நோட் புக்கு, பென்னு, குண்டூசி. இது ஒரு கருப்பு கலர் டிசைனர் பிளவுஸு, காட்டன் பிளவுஸு, என்னோட கஸ்டமர் பிளவுஸ் தான். ஆனால் இந்த பிளவுஸ் கொஞ்சம் கசங்கி இருக்கு, அதனால இந்த பிளவுஸை நம்ம இப்போ அயன் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நார்மல் பிளவுஸாக இருந்தாலும் லைனிங் பிளவுஸாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அயன் பண்ணிட்டீங்கன்னா மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம சரியான முறையில் எடுக்க முடியும். ஆர்ம் ஹோலுக்கு கீழே, ஷோல்டர் கிட்ட, நெக்கு கிட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த பிளவுஸை விரித்து வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிளவுஸை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, செஸ்ட் ரவுண்ட், அந்த இடத்த நல்லா கரெக்டாக பக்காவாக மடித்து வச்சு குண்டூசி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நகராமல் இருக்கும், நம்மளுக்கு அளவு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் கிட்டேயும் அதே மாதிரி நல்லா அந்த ஷோல்டர் ஜாயிண்டெல்லாம் நல்லா தெளிவாக எடுத்து வச்சு, கரெக்டாக எடுத்து வச்சு இதே மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிளவுஸ் நம்மளுக்கு அளவெடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளவுஸில் நம்ம அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நோட் புக்கில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி இதுக்கெல்லாம் என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முதுகு பகுதியில் பின் உயரம் எடுக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருந்து பேக் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் பிளவுஸை நல்லா இழுத்து பிடிச்சி மெஷர் பண்ணுங்கள். இந்த பிளவுஸில் 14 இன்ச் இருக்குது. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம இந்த பிளவுஸில் எடுக்க போகிறது ஹாஃப் ஷோல்டர். இந்த பிளவுஸோட ஹாஃப் ஷோல்டர், இது நம்ம பாடியையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுற அந்த ஸ்டிச் போட்டிருக்க இடத்துல இருந்து ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்ச் டேப்பை அந்த ஸ்கேலுடைய எஜ்ஜிலிருந்து பேக் நெக்கு எஜ்ஜு வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னா 7.5 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளவுஸ் ஷோல்டர். பிளவுஸ் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸில் 2.5 இன்ச் இருக்குது, அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்ம் ஹோல் டெப்த்து. ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி பார்க்கணுன்னா இதே மாதிரி ஆர்ம் ஹோல் அந்த சைடு ஜாயிண்ட் எட்ஜிலிருந்து ஸ்கேலை இதே மாதிரி நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இழுத்து பிடிங்க. ஸ்கேல் ஆடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பிளவுஸில் ஆர்ம் ஹோல் டெப்த்து 6 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு, அதே ஆர்ம் ஹோல் கீழே சைட் ஜாயிண்ட் எட்ஜிலிருந்து நெக்கினுடைய அந்த எண்டு வரைக்கும்
இப்படி ஸ்ட்ரைட்டா இன்ச் டேப்பை பிடிச்சு எடுங்க 10 இன்ச் இருக்கு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி எடுக்கிறதுல டவுட் இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி ஸ்கேலை ஸ்ட்ரைட்டா பிடிச்சுக்கோங்க வெச்சுக்கோங்க செஸ்ட் ரவுண்டுக்கு கீழ ஸ்ட்ரைட்டா வெச்சிட்டு நெக்னுடைய எட்ஜ்ல இருந்து அந்த ஸ்கேலுடைய எட்ஜ் வரைக்கும் எடுங்க அளவிடுங்க பாருங்க அதே 10 இன்ச் தான் இருக்கு நெக்ஸ்ட் பேக் நெக் டெப்த் அது எப்படி பார்க்கணும் அப்படினா நம்ம பின் உயரம் எடுத்தோம் இல்லையா 14 இன்ச் இருந்துச்சு ஷோல்டர் ஜாயின்ட்ல இருந்து கீழ பேக் டாட் வரைக்கும் இழுத்து வச்சு 14 இன்ச் எடுத்தோம் அந்த 14 இன்ச் அப்படியே அந்த நெக்னுடைய எட்ஜ் வரைக்கும் வெச்சீங்கனா பாருங்க பேக் நெக் டெப்த் 7.5 இன்ச் இருக்கு இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படினா இந்த மாதிரி ஸ்கேல நெக்னுடைய அந்த முடியற இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கோங்க மேலே ஷோல்டர் ஜாயின்ட்ல இருந்து இந்த மாதிரி எடுங்க அதே 7.5 இன்ச் கிடைச்சிருச்சு சோ இதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இது ஆர்ம் ஹோல் டெப்த் நம்ம செக் பண்றதுக்காக எடுக்கிற அளவு இதுல பேக் ஆர்ம் ஹோல்ல நம்ம டாட் பிடிச்சிருக்க மாட்டோம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்ல தான் நம்ம கொடைஞ்சு வெட்டி டாட் பிடிச்சிருப்போம் சோ நம்ம இந்த மெஷர்மென்ட்ட அந்த ஷோல்டர் ஜாயின்ட் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டர் ஜாயின்ட் உடைய ஸ்டிட்ச்ல இருந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப இழுக்கவும் கூடாது ரொம்ப லூஸாவும் விட கூடாது கரெக்ட்டான இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி எடுங்க செஸ்ட் அக்யூரேட்டான அந்த செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு நம்ம ஸ்டிட்ச் போட்டுறோம் அந்த ஸ்டிட்ச் வரைக்கும் எடுங்க இந்த ப்лауஸ்ல 8.5 இன்ச்சும் ஒரு பாயிண்டும் இருக்கு சோ நான் இத 8.5 அப்படினு நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வெய்ஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி ஊக்குப்பட்டி சைடுல இருந்து ப்лауஸை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அளவிடுங்க நம்ம லூப் வி வச்சிருப்போம் இல்லையா பட்டன் பட்டன் பட்டியில அந்த சைடு நமக்கு தேவை இல்ல அந்த சைடை நம்ம எடுக்க கூடாது சோ இந்த ப்лауஸ்ல வெய்ஸ்ட் ரவுண்ட் 31 இருக்கு நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது ஸ்லீவ் லெந்த் ஸ்லீவ் ரவுண்டினுடைய எண்ட்ல இருந்து அந்த ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த எண்ட் வரைக்கும் வெச்சு அளவிடுங்க இந்த ப்лауஸ்ல 7.5 இன்ச் இருக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ப்лауஸை ரிவர்ஸ்ல திருப்பணும் ரிவர்ஸ்ல திருப்பிட்டு உங்களுக்கு இது Black கலர்ங்கிறதுனால சரியா தெரியதா தெரியல சோ ஒயிட் கலர் மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி ப்лауஸை நல்லா இழுத்து புடிச்சு எடுங்க இந்த ப்лауஸ்ல ஸ்லீவ் ரவுண்ட் 1.5 இருக்கு அதுக்கு அப்புறமா ஸ்லீவனுடைய அந்த அடிப்பகுதி அதோட உயரத்தை இப்ப நாம எடுத்துட்டு இருக்கோம் அது எவ்வளவு இருக்கு அப்படினா 4 இன்ச் இருக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுக்க போறோம் இந்த ப்лауஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்னுடைய டெப்த் எடுக்க போறோம் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி ஸ்கேல அந்த ஃப்ரண்ட் நெக் முடியற அந்த எண்ட்ல இப்படி நேரா வெச்சுக்கோங்க வெச்சிட்டு மேலே ஷோல்டர் ஜாயின்ட்ல இருந்து இன்ச் டேப்ப ஸ்ட்ரைட்டா பிடிச்சு இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி எடுங்க பேக் நெக் கூட நாம இந்த மாதிரி தான் எடுத்தோம் அதுக்கு அப்புறம் இப்போ ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் அது கூட நீங்க அளந்துக்கலாம் அது எப்படினா ஷோல்டர் ஜாயின்ட்ல இருந்து இந்த மாதிரி மெதுவா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அளந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இழுக்காம பிடிச்சு இந்த எண்ட் வரைக்கும் எடுக்கணும் 8 இன்ச் இருக்கு
அடுத்தது அப்பெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிறோம். ப்ளவுஸோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த ஸ்டிச்சில் இருந்து எடுக்கணும். நம்மளோட அந்த மெயின் டாட் முடிகிற இடம், மெயின் டாட்டினுடைய எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட அப்பெக்ஸ் பாயிண்ட், அதாவது கப்பினுடைய அந்த ஷார்ப்பான எட்ஜ். 1.5 இன்ச் இருக்குது. அடுத்தது நம்ம மெயின் டாட்டினுடைய நீளத்தை எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டையும் பட்டியையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, மெயின் டாட்டோட நீளம். இந்த ப்ளவுஸில் 2.75 இருக்குது, அதையும் நான் அளந்துக்கிறேன். அதுக்கப்புறமா மெயின் டாட்டினுடைய அகலம், ப்ளவுஸை ரிவர்ஸில் திருப்பி அந்த அந்த டாட்டை ரெண்டாக மடித்து டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு இருந்து அந்த மடிச்சிருக்கிற எண்டு வரைக்கும் எடுங்க. இந்த ப்ளவுஸில் 1.5 இன்ச் இருக்குது. அடுத்தது முன்பக்க உயரம், முன்பக்க பட்டன் பட்டி சைடு உயரம், ஹூக்கு பகுதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருந்து ஃப்ரண்ட் நெக்கு முடிகிற அந்த எஜ்ஜு வரைக்கும் இருக்கிற அளவை இதே மாதிரி அளந்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் 4.75 இருக்குது. அதுக்கப்புறமா ஆம்ஹோலுக்கு கீழே அந்த சைடு உயரம், நீங்கள் அது ஸ்லாண்டிங்காக இருக்கும், ஸோ நீங்கள் ஸ்லாண்டிங்காக எடுக்க வேண்டாம். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இன்ச் டேப்பை கரெக்டாக அந்த எண்டிலிருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி எடுங்க. நான் மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு பிளாக் கலருங்கிறதுனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங்காக எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கப்பு சரியாக வரணுக்காக அந்த டாட்டினுடைய அளவெல்லாம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போது இந்த ப்ளவுஸில் மெயின் டாட்டினுடைய அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நான் ஒயிட் கலர் மார்க்கரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மார்க்கரில் இருந்து பட்டன் பட்டி ஹூக் பட்டி சைடு வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப்பை பிடிச்சி அளந்துக்கோங்க. இதுதான் ஒரு கப்புக்கும் இன்னொரு கப்புக்கும் இடையில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பட்டன் பட்டி அந்த கீழே கிராஸ் பட்டியையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல, அந்த மெயின் டாட் ஜாயின்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 டாட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம இப்போது அளக்க போகிறோம். ஏன்னா இது கரெக்டாக இருந்தால் தான் அந்த ப்ளவுஸ் சரியாக இருக்கும், கப்பு நல்லா அமையும். அதனுடைய எல்லா எண்டு பாயிண்ட்டையும், அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் எங்கே முடிச்சிருக்காங்களோ அந்த எண்டு பாயிண்ட்டை நான் இப்போது மார்க் பண்ணியிருக்கேன். மெயின் டாட்டினுடைய எண்டிலிருந்து பட்டன் பட்டி பிடிச்சிருக்க டாட்டோடைய எண்டு வரைக்கும் 2 இன்ச் இருக்குது, அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆம்ஹோல் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2.5 இன்ச் இருக்குது, அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டியோட நீளம், பட்டியோட நீளத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து அந்த ஹூக் பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம பட்டியோட நீளம். 7.5 இன்ச் இருக்குது. பட்டியோட அகலம் ஃப்ரண்ட்டையும் பட்டியையும் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கீழே எண்டு வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எடுங்க. 3 இன்ச் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவிடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்டோம். ஆனால் மறந்துடாதீங்க, இந்த அளவு எதுலேயுமே நம்ம சீம் அலாவன்ஸ், ஈஸ் அலாவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தவே இல்லை. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவ்வளோ மெஷர்மெண்ட்டையும் நம்ம மெட்டீரியலை அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள், என்கரேஜும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம்
உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.